முதல்ல ஷூவை கழட்டு. Water is precious to water is மா ஆய் வருது மா. உனக்கு மட்டும் சாப்பிட்ட உடனே ஆய் வந்துடும், நட்டிக்காத பிச்சுடுதான் பிச்சு படி. Water is water மா. எனக்கு ஒரு டவுட் மா. என்ன? அந்த வாட்டர்ல டபுள்யூ இருக்குல்ல, அது பார்க்கும் போது எனக்கு ரெண்டுமே ஒட்டி வச்ச மாதிரியே இருக்கு. அது ஏமா டபுள்யூன்னு சொல்லாம டபுள்யூன்னு சொல்றாங்க? டேய் உலக ஃபுல்லா அப்படித்தானே படிக்கிறாங்க, உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் தோணுது? முட்டாள் 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 அறிவில்ல. இப்ப படி. வாட்டர் இஸ். ஹலோ. அப்பாடா ஹேமா எப்படி இருக்க? அப்பா வந்துட்டாங்க. யே அப்பா. ஏய் கிருஷ்ணா குட்டி, என்னடி தங்கம் பண்ற? படிக்கிறேன்ப்பா. படிக்கிறியா? வெரி குட். படி படி, அப்ப போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டுமா? ஓகேப்பா. இதெல்லாம் எங்கடி டைம் இருக்கு? எல்லாம் ஆன்லைன்ல தான் பாத்துட்டு இருக்கிறது. ஆமா, நீ என்ன சீரியல் பாத்துட்டு இருக்க? அம்மா நாளைக்கு கிளையன்ட் மீட்டிங் இருக்கு, ஒயிட் ஷர்ட் ஊற போட்டிருக்கேன், அப்படியே வாஷ் பண்ணி காய போட்டுருக்கேன். சும்மா ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் என்னடா பண்ற? வால் பெயிண்டிங் பா. சாரி பா, ப்ளீஸ் பா. டேய் இது நம்ம வீடாடா, இது ஹவுஸ் ஓனர் பார்த்தானே என்ன கழுவி ஊத்து வர்றா. அவரே கழுவிடுவாரா பா? அடிச்சு வெச்சு, ஒரு நாளாவது கை கால வச்சு சும்மா இருந்திருக்கியா? டெய்லி ஏதாவது ஒரு கம்ப்ளைன்ட் வந்துட்டே இருக்கு. உன்ன பத்தி கீழ் வீட்ல இருக்கவே முடியல, அவ்வளவு சவுண்ட். உங்க பையன் தையா தக்கான்னு குதிக்கிறான், கேட்க மாட்டீங்களா? டெரஸ்ல விளையாடுறேன்னு சொல்லி பைப்பு உடைச்சா படுபாவி, எவ்வளவு தண்ணி வேஸ்டா போறது தெரியுமா? ஏன்பா உன் பையனை கொஞ்சம் கண்டிச்சு வைக்க கூடாதா? டெய்லி எல்லாரும் முன்னாடியும் ஏன் அங்கிள் பாதி மண்டே மட்டும் சேவ் பண்ணிட்டு போறீங்கன்னு கேக்குறான்ப்பா. என்னப்பா இது அங்கிள்? கிருஷ்ணா என்ன ஆண் வாய்க்கிட்ட சொல்லிட்டு வாய்க்குள்ளே காக்கா பைய போட்டாங்க. டெய்லி உன்னோட இதே பிரச்சனையா இருக்கு, எவ்வளவு தாண்டா உனக்கு பனிஷ்மெண்ட் தரது? பண்ணுவியோ பண்ணுவியோ பண்ணுவியோ, போடு போடு நிக்காத. பாப்பா பா ப்ளீஸ் பா வரப்பா, பாப்பா ப்ளீஸ் பா. தண்டல சொன்னால் கேக்குறது இல்ல. இல்ல இல்ல நீயே சொல்லு உன என்ன பண்ணலாம். சாரி பா, இனிமே பண்ண மாட்டேன் பா. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாணி, திரும்ப இப்படி ஏதாவது பண்ண கண்டிப்பா உன ஹாஸ்டல் சேர்த்துறேன். சரி பா. போ போ கை கழுவு. ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு சூப்பர் பவர் கட்சி அவங்களை பனிஷ் பண்ணணும். ஐ உண்மையில நம்மளுக்கு சூப்பர் பவர் கட்சி அவங்களை பனிஷ் பண்ண எப்படி இருக்கும்? மம்மி சைட் அண்ட் டாடி சைட் சொல்லுங்க என்ன பண்ணலாம் உங்களை? டெய்லி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து கொடுத்து நான் அழகுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஏ அப்பா, நானும் ஸ்கூலுக்கு போகணும்னு வேண்டாம் விருப்பம், மார்னிங் எழுந்து வருவேன். ஐ பாலு கொட்டுற, நீ மட்டும் டெய்லி நைட் நான் தூங்கினதுக்கு அப்புறம் நீ காணாம போயிடுற. திரும்பியும் வந்து படிக்கும் போது உன் வாயில செம்ம கப்ப அடிக்குது. சொல்லு மார்னிங்
முதல்ல பல்லு வளர்க்க வேண்டியது நீயா இல்ல நானா? நான் சொல்றதற்கோ வெறும் கையிலேயே பல்லு வளர்க்கிட்டு விளக்கு கேளுப்பா, நல்லா கேளு. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீ என்ன அவ்வளோ யோகியமா? இரு உனக்கு வரேன். ஒரு 10 நிமிஷம் மொபைல் கேம் விளையாட போன் கேட்டா தர மாட்டேன். ஆனா நீ ஆன்லைன்ல எந்த சுத்தர ஆர்டர் பண்ணலாமா, அந்த சுத்தர ஆர்டர் பண்ணலாமா, இல்ல சமையல் குறிப்பு வேற? நல்லா கேளுப்பா, சமையல் குறிப்பு பார்த்து நல்லா சமைச்சாலும் பரவாயில்ல, வாயில வைக்க முடியல, கோஞ்சு மாதிரி ஒட்டுது. நான் சொல்ற வரைக்கும் மொபைல் பிடிச்ச மாதிரி அப்படியே நில்லு. நல்லா பேசா குறிப்பா, வர வர மரியாதை மாட்டியா? நீ பேசாத, உங்க அப்பாவுக்கு மட்டும் மரியாதை இல்லாம பேசுற, திட்டுற, நான் மட்டும் உனக்கு மரியாதை தண்ணுமா? இந்த மரியாதை வாங்கிக்கோ. என்னோடது சீட்டு ஏன் கொத்திச்சு உன்னை கேக்கறதுல எந்த யூஸும் இல்ல. உனக்கு நான் வந்து பெயிண்டிங்கே புரியல. சரி நீயே சொல்லு, சொல்லு சொல்லு. உண்மையாவே தெரியலப்பா. அந்த அம்மா கோழி ஏன் குத்துச்சா? நீ மட்டும் தண்ணி சாப்பிடாத, மத்தவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடு சொல்லுச்சா. சூப்பர்டா. ஐஸ் வைக்காத, நீ டெய்லி ஒன்னு ஒன்னு பண்ணிட்டு என்னாலதான் பிரச்சனைன்னு பில்லப் கொடுக்குறீங்க. நியாயமா பார்த்தா உங்களால்தான் ஃப்ரீடமே போச்சு. அதனால நான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டா கொடுக்க போறேன். எழுந்துறீங்க. அப்பா உனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கேன்? அம்மா உனக்கு எல்லாம் பண்ணி விட்டுருக்கேன்ல. அம்மா பாவம்ல? நான் தான் பாவம். ஒழுங்கா மாறி மாறி காதை பிடிச்சி 100 தோப்பு கரண போடுங்க. டேய் முட்டி விழுதுடா, வேணடா தங்கம். போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க, நல்லா போடுங்க, நல்லா போடுங்க. காதை விட்டாதீங்க, காதை விட்டுனீங்கன்னா சம்மதி இருக்கு. போடுங்க, நல்லா போடுங்க. வேற 3 அடி காது எங்க இருக்கு? மேல தருவீங்க, மேல பண்ணுங்க, நல்லா போடுங்க, நல்லா போடுங்க. மேல பண்ணுங்க, தருவீங்க, மேல பண்ணுங்க, தருவீங்க. மேல பண்ணு சொல்லுவே. டேய் கிருஷ்ணா, மேல பண்ணு சொல்லுவே. டேய் கிருஷ்ணா, டேய் கைகளை எவ்வளவு நேரமா கிருஷ்ணா? பனிஷ்மெண்ட். அப்பா ஆன் ஸ்கிரீன்லேயே அத்தனை அடி வாங்கியிருக்காரு, எத்தனை டேக் வாங்கினாரு, எத்தனை அடி வாங்கினாரு, எவ்வளோ அழுது அழுதாரு. இல்லை ஈஸியாக பண்ணிட்டாரு, கம்மி டேக் பண்ணிட்டாரா? பண்ணிட்டாரு, நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தார். ஓகே சூப்பர். பனிஷ்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். ஸோ இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். நம்ம பசங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் வரும் அப்படின்றது இதனுடைய பேசிக் ஐடியாவாக இருக்குது. தட்ஸ் அந்த பையனோட கற்பனையில் அவன் கொடுக்குற பனிஷ்மெண்ட் இல்லை, அந்த ஷர்ட்டில் ஷர்ட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்றது தான் அதனுடைய தட் இஸ் வாட் சேஸ் திஸ். வாட் எவர் யூ வாண்டட் டு சே, நல்லா நல்லா தான் வந்திருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தது, டு லாஃப் அவுட் லவுட் நாலஞ்சு மொமெண்ட்ஸ் இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள், நல்லா அந்த 8 மினிட்ஸும் ஹோல்ட் பண்ணிச்சு அழகாக. ரொம்ப அந்த பையன்தான், அந்த குட்டி பையன்தான், ஐயா அவன் தான் ஈஸ் டேக்கிங் த ஸ்கிரிப்ட் இன் த ஷோல்டர். அழகாக பண்ணியிருக்கான் அவன். அதான் இதுக்குள்ளே இருக்கிற அப்ஸ் டவுன்ஸ்லாம் நாங்கள் பேசல, ஓவரால் மூடுனோம். அதுதான் அதை யூ மேட் இட் டு ஹோல்ட் இட், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மும்தாஸ் மேம், ஹியூமரஸாக இருந்தது சார் சொன்ன மாதிரி, ஹோல்டும் இருந்தது படத்தில். ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் ஆஸ் அன் ஆடியன்ஸ், அண்ட் வீட்டில் பசங்க கூட நிறைய இருக்காங்க, I wish there was some or moral message adile moral of the story in solitte, but or humorous point of view apart paatha comic flow layer, it was nice. So a good effort, and of course the kutty boy has performed very well. Humorous. Thank you. Thank you so much ma'am.